Hello, friends and family. Sole, hello, Sole. Hello, friends. And family. Alex. Hello, friends and family. Family. Families. Ah, okay. How are you doing? Okay, motta maadiyila vela parotta thambi vaangittu irundhaaru. Super ah irunnu solittaaru. So na taste panna poren. So this is yellow parotta. So totally yellow la pack pannirukanga. Kuda side dish undu tandoori chicken cookies la saapradhukku ready ah irukanga. So ipo yellow parotta open pannalam. தம்பி வந்து ரெண்டு இலை பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காப்புல. ஒன்று வந்து சிக்கன், இன்னொன்று வந்து பீஃபு. இது நார்மலாக நம்ம பரோட்டா செய்கிற மாதிரி செஞ்சு இன்பிட்வீனில் இந்த சிக்கன் ஆர் பீஃபை வந்து ஸ்டஃப் பண்ணி அதை இலையில் சுருட்டி ஸோ அதை வேக வச்சு நம்மக்கிட்ட தராங்க. ஸோ நார்மல் பரோட்டாவோட டேஸ்ட்டும் மட்டும் இல்லாமல் இந்த இலையில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த பரோட்டாவில் இறங்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு தம்பி சொன்னாப்புல. நான் இலை பரோட்டா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்கள்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஸோ டாப்லேயே வந்து கொஞ்சம் கிரேவி மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாவ், சமயமி சிக்கன் கூட வச்சு பர்கர் மாதிரி தான் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாப்பிட போற? எல்லோ பரோட்டா சொல்லு. நம்ம நார்மலாக சாப்பிட்ற பரோட்டாவில் நடுவில் வந்து சிக்கனை ஸ்டஃப் பண்ணி கொஞ்சம் கிரேவி மிக்ஸ் பண்ணி இலையில் வேக வச்சு தராங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைம் குக் ஆனதுக்கப்புறம் இன்னும் செம்ம சாஃப்டாக இருக்குது. பார்க்கும்போதே உடனே இப்போ சாப்பிட்றணும், டேஸ்ட் பண்ணணும் போல இருக்குது. ஸோ இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம பீஃப் இலை பரோட்டா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிடலாம். இது டேஸ்ட் சூப்பராக இருக்குட்டு. ஸோ சிக்கனையும் பீஃபையும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் பீஃபு வேறு லெவலில் இருக்குது. சிக்கனும் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் பீஃப் வந்து கிரேவியோடு சேர்ந்து வரும்போது சூப்பராக இருக்குது. நாகர்கோவில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேட்டிவ் பிளேஸில் நம்ம ஃபேமிலியோட மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது தனி ஃபன்னு, செமையாக இருந்தது. எலை பரோட்டா எப்படி இருந்தது? வேறு லெவலு. எலை பரோட்டா எப்படி இருந்தது?